தொடர் மழை காரணமாக பாம்பன் பாலத்தில் அடுத்தடுத்து வாகன விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிட கேட்கலாம். வடக்கு மாவட்டத்தின் விபரம் என்ன? தனலட்சுமி, இன்று காலை அதிகாலை முதலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டே இருந்தது. இதே போல பாம்பன் பகுதியிலும் பலத்த மழை பெய்திருந்துச்சு. அதே போல இன்று காலையில வந்து தொடர்ச்சியா மழை பெய்து வந்ததுனால பொள்ளாச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா வந்த மினி வேன் வந்து அதிவேகமாக வந்தது. அந்த வந்த பொழுதே அந்த வேனை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ஓட்டுநர் வந்து முயற்சித்த போது டயர் அதாவது பிரேக் பிடிக்க முடியாம அந்த பாம்பன் சாலை பாலத்திலேயே வலிக்கு தலைகுப்புற விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக மினிவேனில் இருந்த யாருக்குமே உயிரிழப்பு ஏற்படல, ஆனா 10 மேற்பட்டவர் காயமடைந்தாங்க. அந்த காயமடைந்தவர்களை உடனடியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டனர். அதே போல மினிவேனின் பின்னாடி வந்த அதாவது பின்தொடர்ந்து வந்த ராமேஸ்வரம் நோக்கி வந்த அரசு பேருந்தோ அந்த மினிவேன் மீது மோதி முன்பக்க கண்ணாடி வந்து முற்றிலும் சேதமடைஞ்சது. அதே போல பேருந்தில் பயணம் செய்த முன்னிற்கையில் அமர்ந்திருந்த ஒரு 4 பேர் சிறு சிறு காயங்களோட உயிர் தப்பினர். அதே போல ராமேஸ்வரத்தின் சுற்றுலா அதாவது சுற்றுலா முடிச்சுட்டு ஆந்திரா நோக்கி சென்ற ஒரு டெம்போ வேன் வந்து அதிவேகமா வரும் பொழுது 2 அதாவது அது அரசு பேருந்தும் மினி வேனும் கவிழ்ந்து கிடந்த நிலையில ஓட்டுநர் வந்து பதட்டமடைஞ்சு உடனடியாக பிரேக் அடிச்சிருக்காரு. அந்த பிரேக்கும் பிடிக்க முடியாம அது அந்த டெம்போ வேனும் கட்டுப்பாட்டையிலிருந்து இந்த 2 அதாவது அரசு பேருந்து மேலையும் அதே போல மினி வேன் மேலும் தலைகுப்புற கவிழ்ந்து விழுந்தது. ஆனாலும் அரசு டெம்போ வேனில் இருந்த பயணிகள் யாருக்குமே காயம் இல்லை. அந்த ஓட்டுநருக்கு மட்டும் தலையில் சிறு காயம் ஏற்பட்டது. இந்த 3 விபத்துகளையும் பார்த்த ராமேஸ்வரம் நோக்கி வந்த ஒரு கார் வந்து அவருமே அந்த ஓட்டுநருமே பதட்டமான நிலையில பிரேக் அடிக்கும் போது அந்த பாம்பன் பாலத்தினுடைய கை சுவர் மீது மோதி சேதமடையாமல் நின்றது. அதே போல ஒரே நேரத்தில் அதாவது ஒரு 10 தொடர்ச்சியாக நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 வாகனங்கள் முற்றிலும் 2 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்தோம், 2 வாகனங்கள் சிறு சிறு சேதம் கூட ஏற்பட்டது. இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது சுற்றுலா வரும் ராமேஸ்வரம் சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுடைய வாகனங்கள் வந்து பாம்பன் சாலை பாலத்தில் நிறுத்துவதே போலீசார் வந்து தடை செய்யணும், அப்படி தடை செய்யும் பட்சத்துலதான் அந்த விபத்துகள் வந்து ஏற்படுவது வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுது புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.